வணக்கம் நேயர்கள் எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது 18 சித்தர்களிலே முக்கியமான சித்தராக கருதப்படும் கோரக்கர் சித்தரை பற்றி நாம் இந்த பகுதியிலே தெரிந்து கொள்வோம். பரமேஸ்வரனும் பார்வதியும் கடற்கரையிலே ஒரு நாள் பரமேஸ்வரன் பார்வதிக்கு தாரக மந்திரத்தை பற்றி உரைத்து கொண்டிருந்தார். அப்போ இந்த தாரக மந்திரத்தை கேட்டுருக்கும்போது பார்வதி வந்து கொஞ்ச நேரம் கண்டா செஞ்சிட்டாங்க, கொஞ்ச நேரம் தூக்கிட்டாங்க. அந்த நேரத்தில் இந்த தாரக மந்திரத்தோட சக்தி அந்த கடலிலே உள்ள ஒரு மீன், அதாவது கருவுற்றிருந்த ஒரு மீன், அந்த மீனுக்குள்ள அந்த கருவில் இருக்கு பாருங்க அந்த மீன், அது இந்த தாரக மந்திரத்தை கேட்ட உடனே இந்த சக்தியால் ஒரு குழந்தையாக ஜனித்தது. உடனே பரமேஸ்வரன் அந்த குழந்தையை எடுத்து அதற்கு மச்சேந்திரன் என்று பெயரிட்டு தன்னுடைய எல்லா சக்திகளையும், சித்து சக்திகள் எல்லாவற்றையும் பரமேஸ்வரன் அந்த குழந்தை கருளி மச்சேந்திரன் என்று பெயரிட்டார். அந்த மச்சேந்திரன் பரமேஸ்வரன் அருளால் அனைத்து கலைகளிலும் தேர்ச்சி பெற்று எல்லா சித்து வேலைகளையும் கைவரப்பெற்று ஒரு பெரிய சக்தி வாய்ந்த ஒரு சித்தராக விளங்கி கொண்டிருந்த பொழுது, அந்த காலத்து சித்தர்கள்லாம் யாசகம் பெற்றுத்தான் வாழ்க்கையை நடத்தியது வழக்கம். அதே மாதிரி மச்சேந்திரர் ஒவ்வொரு வீட்டிலும் யாசகத்துக்கு சென்ற பொழுது, ஒரு நாள் ஒரு வீட்டுக்கு சென்றபோது ஒரு பெண்மணி அவருக்கு பிச்சை இட்டு விட்டு அந்த மூஞ்சி கொஞ்சம், அவங்க முகம் கொஞ்சம் கலங்கின மாதிரி இருந்த உடனே இந்த மச்சேந்திரருக்கு ஏதோ ஒரு அந்த பெண்ணிடம் ஏதோ கேட்கணும் அப்படின்னு தோணித்தவருக்கு, ஏம்மா என்னம்மா நீ எனக்கு பிச்சை போட ரொம்ப சந்தோஷம், ஆனால் உங்கள்கிட்ட ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது, உனக்கு ஏதோ ஒரு கவலை இருக்குது, என்ன கவலைன்னு கேட்டவுடனே அந்த பெண்மணி சொன்னாங்க, எங்களுக்கு எல்லாம் இருக்குது ஆனால் ஒரு குழந்தை கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே மச்சேந்திரர் வந்து மிகவும் வருத்தப்பட்டு அந்த அம்மாவை கவலைப்படாமல் இருக்க சொல்லி அந்த அம்மாக்கிட்ட என்ன பண்ணார், நான் வந்து ஒரு பீபதி கொடுக்குறேன் உங்கள்கிட்ட, அதாவது திருநீர் கொடுக்குறேன், அந்த திருநீரை வந்து நீ உள்ள இந்த தண்ணியில் கரைச்சி சாப்பிட்டோ இல்லை தினமும் இட்டு கொண்டோ இதை நீ தொடர்ந்து செய்து வந்தால் நிச்சயமாக ஒரு வருஷத்தில் உனக்கு குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொல்லிட்டார். சொல்லிட்டு போயிட்டார் அவர். இந்த அம்மா என்ன பண்ணாங்க, சும்மா இல்லாமல் இந்த பக்கத்து வீட்டு பெண்மணி அவங்கள்ட்ட போய் சொல்கிறாங்க இதை, இந்த விஷயத்தை, இந்த மாதிரி ஒரு சித்தர் மாதிரி ஒருத்தர் வந்தார், ஒரு ஞானி மாதிரி இருந்தார், அவர் எனக்கு பீபதி கொடுத்தாரு, எனக்கு குழந்தை ஒரு வருஷத்தில் பிறந்துடும் சொன்னார்ன்னு சொன்னோடனே அந்த பெண்மணி என்ன பண்ணாங்க, அவங்க பங்குக்கு இல்லை இல்லை அதெல்லாம் பண்ணாத, எனக்கு அவரை பார்த்தாலே சந்தேகமாக இருக்குது, இந்த மாதிரி வந்து பீபதி கொடுத்து அவனை வசியப்படுத்துறதுக்காக கூட இந்த மாதிரி கொடுத்துருக்கலாம், அதனால் இதெல்லாம் நீ நம்பாத அப்படின்னு சொல்லிட்டாங்க அந்த அம்மா. அந்த அம்மா சொன்ன உடனே இந்த அம்மா என்ன ஆகிட்டாங்க, அவங்களுக்கு ஒரே புத்தி ஒரே ஒரு மாதிரி கன்ஃபியூஸ் ஆகி அந்த வீபதி, அந்த மச்சேந்திரன் கொடுத்த வீபதியை எடுத்து என்ன பண்ணிட்டாங்க, அந்த காலத்துல அந்த விறகு அடுப்பில் தானே சமையல்லாம் பண்ணுறது வழக்கம், அதனால் அந்த விறகு அடுப்போட அடுப்பாக இருந்த அந்த சாம்பலில் தூக்கி இந்த வீபதியை தூக்கி போட்டாங்க அந்த அம்மா. சரியாக போச்சு. மீண்டும் ஒரு வருடம் கழித்து மச்சேந்திரன் அந்த பகுதியிலே மீண்டும் யாச்சகத்திற்காக வந்தபொழுது இந்த பெண்மணியை பார்க்குறார். அப்போது இவருக்கு அந்த பீபதி கொடுத்தது ஞாபகம் வருது. அந்த அம்மாவை கூப்பிட்டு என்னம்மா நான் பீபதி கொடுத்தேன்னா உனக்கு குழந்தை பிறந்ததாம்மா அப்படின்னு கேட்ட உடனே அந்த அம்மா சொன்னாங்க, வேறு வழியில் உண்மையை சொல்லி ஆகணும் இல்லை இப்போ, இல்லை நான் இது மாதிரி ஆயிடுத்து அந்த பெண்மணிகிட்ட சொன்னால் அவங்க வந்து இதை மாதிரி சொல்லிட்டாங்க, அந்த பீபதியை வந்து நான் வந்து அடுப்பில் போட்டுட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே மச்சேந்திரன் கேட்கிறார், எந்த இடத்துல போட்ட சொல்லு, எந்த அடுப்பில் போட்ட அப்படின்னு கேட்டவுடனே அந்த அம்மையார் அந்த இடத்தை காண்பிக்க உடனே மச்சேந்திரர் என்ன சக்தி பாருங்க, கோரக்கர் எழுந்து வா அப்படின்னு சொன்ன உடனே அந்த சாம்பல் இருந்து பார்த்தீங்களா அதுலேருந்து கோரக்கர் 1.5 வயது குழந்தையாக எழுந்து வந்தார். இந்த கோரக்கர் சித்தர் தான் 18 சித்தர்களிலே முக்கியமான சித்தராக நம்மால் வழிபட்டு கொண்டிருப்பவர். இவர் இந்த நாகப்பட்டினம் மாவட்டத்திலே பொய்கை நல்லூர் என்ற இடத்திலே இவர் சமாதியாகியிருக்கிறார். ரொம்ப அற்புதமான சக்தி படைத்தவர். இவர் என்ன பண்ணார், அதுக்கப்புறம் அந்த அம்மாட்டே அந்த குழந்தைய நீ வச்சுக்கோமா அப்படின்னு சொன்னோடனே கோரக்கர் சொல்கிறார், 1.5 வயது குழந்தை சொல்லுது, தன்னுடைய அது பேச முடியாது விட்டாலும் கூட இந்த பாடி லாங்குவேஜில் அந்த குழந்தை என்ன சொல்லுது, இல்லை இல்லை நான் உங்களோட இருக்க மாட்டேன், நான் உங்களோட வந்துடுறேன் அப்படின்னோடனே அதிலிருந்து கோரக்கர் சித்தருடைய குருவாக மச்சேந்திரர் ஏற்றுக்கொள்ளப்பட்டார். ஏன்னா மிகப்பெரிய குரு, ஏன்னா ஒரு எந்த ஒரு காரியமும் குருவின் உபதேசம் இல்லாமல் சித்தி அடையாது. எனவே கோரக்கர் மச்சேந்திர சித்தராக கொண்டு
குருவாக கொண்டு அவரோடு புறப்பட்டார். இப்போது அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பல சக்திகள், மச்சேந்திர தனக்கு இருந்த சக்திகளை எல்லாம் கோரக்கருக்கு சொல்லி அளித்து பல சித்துக்களை அவர் கருளை செய்தார். அப்படி இருந்தபோது கோரக்கர் பெரியவராகிறார். கொஞ்ச நாளில் இந்த மச்சேந்திரர் கேரளாவுக்கு செல்ல வேண்டிய ஒரு நிலைமை, கோரக்கரும் கூட போகிறார். கேரளாவுக்கு செல்லும்போது கேரளத்தில் உள்ள ஒரு இளவரசி இந்த மச்சேந்திரர் மேல் ஆசை கொள்ள, மச்சேந்திரரும் அந்த இளவரசி மேல் ஆசை கொள்ள ரெண்டு பேரும் கல்யாணம் ஆகிடுச்சு. இது கோரக்கருக்கு பிடிக்கல. இருந்தாலும் குருவாச்ச இருந்துட்டுருக்கணுமே அப்படின்னு இருந்து கொண்டிருக்கிறார். அப்போது ஒரு நாள் இதற்கு அவங்க ரெண்டு பேருக்கும் இதற்கிடையிலே அவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு குழந்தையும் பிறந்தது. அந்த குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமும் கூட இந்த கோரக்கர் அவரோடு இருந்து வந்தாலும் அவருக்கு பிடிக்காத காரணத்தினால் அவர் மச்சேந்திரரை விட்டு விலக வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. அப்புறம் அவர் அங்கேருந்து வந்துட்டார். வந்துட்டு அதுக்கப்புறம் என்ன தான் இருந்தாலும் ஒரு குரு இல்லாமல் எந்த காரியமும் சுத்தி அடையாது என்ற காரணத்தினால் கோரக்கர் மறுபடியும் அவரை போய் எப்படியாவது அழிச்சுட்டு வந்துடணும், அவர் மனசை மாற்றி அழிச்சுட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி நேர கிளம்பி கேரளாவுக்கு வர்றார். இவர் வரப்போகிறார் என்பதை தெரிந்து கொண்டு அந்த அரசில் ஒரு உத்தரவு போடுறாங்க. பிச்சைக்கார மாதிரியோ சாமியார் மாதிரியோ யார் இந்த ஊருக்குள்ளே வந்தாலும் சரி அவங்களை சிரச்சேதம் செய்யும்படி ஒரு உத்தரவு போடப்படுகிறது. அதனால் கோரக்கர் சித்தர் இல்லை, மிகப்பெரிய சித்தர். அப்போ என்ன பண்ணார், பல வேஷங்கள் மாறு வேஷங்களை போட்டுன்னு அரண்மனைக்குள்ளே வந்துட்டார். வந்துட்டு மச்சேந்திரர் கூப்பிட்றாரு, இல்லை நீங்கள் வந்துடுங்க, இது உங்களுக்கு சரிப்படாது, இல்லைன்னா உங்களுக்கு சரி வராது, நீங்களோட வந்துருங்க. அப்போ மச்சேந்திரர் சார், இல்லை இல்லை எனக்கு குழந்தைலாம் பிறந்தாச்சு, நான் எனக்கு இந்த இந்த வாழ்க்கை தான் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னோன்னே, சரி குரு சொல்கிறாரே என்று கொஞ்ச நாள் அவரோட தங்கியிருக்கார். ஒரு நாள் அவருக்கு பிறந்த குழந்தையை மீனநந்தன் என்று அந்த குழந்தைக்கு பெயர். யாருக்கு, இந்த மச்சேந்திரருக்கும் அந்த இளவரசிக்கும் பிறந்த குழந்தை. அந்த மீனநந்தனை இந்த குழந்தையை கொண்டு போய் குளிப்பாட்டினு வா அப்படின்னு கோரக்கர்கிட்ட கொடுக்குறார். கோரக்கர் என்ன பண்ணுறாரு, இதுதான் சாக்குன்னு சொல்லிட்டு அந்த குழந்தையை கொண்டு எப்படி நம்ம குளிப்பாட்டுறாரு, நம்மளாம் எப்படி குளிப்பாட்டுவோம், தண்ணி ஊற்றி குளிப்பாட்டுவோம், அவர் என்ன பண்ணுறாரு, நம்ம துணி துவைப்போம் பாருங்கள், அதை மாதிரி அந்த குழந்தையை தோச்சி போட்டுறாரு. தோச்சி போட்டு கல்லில் அடிச்சு குழந்தை 108 பாகங்களாக சிதறியது. இவர் வந்துட்டார். மச்சேந்திரர் கேட்குற, எங்கே என் பையன் அப்படின்னு, இல்லை நீங்கள் தானே குளிப்பாட்ட சொன்னீங்கன்னா குளிப்பாட்டியாச்சு, சரி குளிப்பாட்டியா, எங்கே குழந்தை, இல்லை இதை மாதிரி குளிப்பாட்டினேன்னு ஒன்று அவர் வெகுண்டு பயங்கர கோபம் வந்துட்டான். அவர் குருநாதருக்கு என்ன என்ன இப்படி பண்ணிட்டு எங்கே அது அப்படின்னு ஒன்று, எனக்கு குழந்தை வேணும், என் பையன் வேணும், உயிரோடு வேணும் அப்படின்னு கேட்டவுடனே இவர் அங்கே வந்து பார்க்குறாரு, 108 பாகங்களாக சிதறுண்டு கிடக்க அந்த குழந்தை. உடனே கோரக்கர் தன்னுடைய சக்தியால் குழந்தையை உருவாக்குறார். ஆனால் எப்படி உருவாக்குறார் தெரியுமா, 108 மீனநந்தர்களாக உருவாக்குகிறார். 108 குழந்தை உடனே, இதில் இது எது ஒரிஜினல் பையன் அது தெரியல, குருநாதருக்கும் தெரியல, இளவரசி சொன்னாங்க, இல்லை எங்களுக்கு எங்களுக்கு என்னோட குழந்தை வேணும், எப்படியாவது கொடுக்கணும்னா கோரக்கர் தன்னுடைய சக்தியால் அந்த 108 குழந்தைகளையும் ஒன்றாக்கி ஒரே குழந்தையாக குருநாதரிடம் கொடுத்தார். கொடுத்தவொடனே ரொம்ப வெறுத்து போயிடுது. சரி நம்ம நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோரக்கருடன் மச்சேந்திரரும் சேர்ந்து கிளம்பினார். சேர்ந்து கிளம்பி இவங்க ரெண்டு பேர் வராங்க. இந்த கிளம்புறதுக்கு முன்னாடி இந்த இளவரசி என்ன பண்ணுறா, மச்சேந்திரர்கிட்ட சொல்லி அவருக்கு வழியில் ஏதாவது இந்த பாதுகாப்பு வேணும், இல்லை செல்வம் வேணும், கையில் ஏதாவது வழியில் செலவுக்கு வேணும், அது மாதிரி இருக்கலாம். அதனால் என்ன பண்ணாங்க, ஒரு பெரிய தங்க கட்டி எடுத்து மச்சேந்திரருடைய பையிலே போட்டு விட்டார். இவருக்கு தெரியும் இந்த தங்கம் போட்டது இவங்க ரெண்டு பேருக்கு மட்டும்தான் தெரியும். கிளம்பி வராங்க, ஒரு ஊராக வராங்க. அந்த காலத்தில் உங்களுக்கு தெரியும் நடைப்பயணம் தான், பல காடுகளை கடந்து வர வேண்டியிருக்கும். பல காடுகளை ஒவ்வொரு காட்டில் கடக்கும்போதும் மச்சேந்திரர் கேட்குறாராம், இங்கே ஒன்றும் திருட்டு பயம் இல்லையே, ஒன்றும் கலர் பயம் இல்லையே அப்படின்னு. கோரக்கருக்கு ஏதோ ஒரு சின்ன சந்தேகம், எதுக்கு இந்த குருநாதர் இந்த கேள்வியை கேட்டுட்டே இருக்காரு, சரி பார்ப்போம் நம்ம அப்படின்னோடனே அடுத்த காட்டுக்கு செல்கிறார். அந்த காட்டில் வந்து அவங்க மற்றவங்கள்ட்ட கேட்குறார், இங்கே வந்து கலர் பயம் திருட்டு பயம்லாம் இருக்கா அப்படின்னு கேட்டோன்னே இவருக்கு அந்த சந்தேகம் உறுதியாகி இவர் என்ன பண்ணுறார், நைஸாக அந்த மச்சேந்திரரோட பையை பார்க்குறார். பார்த்தா அதில் ஒரு பெரிய தங்க கட்டியிருக்கு. கோரக்கர் என்ன பண்ணுறார், அந்த தங்கத்தை எடுத்துகிட்டு ஒரு செங்கலில் அது உள்ளே வச்சுருக்கார். அப்போது திருப்பியும் அடுத்த ஒரு வழிபோக்கர் மாதிரி ஆளுங்கள்லாம் இருப்பாங்கல்லாம், அவங்கள்ட்ட கேட்குறாரு திருப்பியும் அந்த மச்சேந்திரர், எங்கள் இங்கே திருட்டு பயம் ஒன்றும் இல்லையே அப்படின்னு. அப்போ கோரக்கர் சொல்கிறாரு, குருநாதரே நம்ம எதுக்கு பயப்படணும், மடியில் கணா இருந்தால் தானே வழியில் பயம் அப்படின்னு சொல்கிறார். உடனே இவருக்கு சந்தேகம் வந்துடுது, என்னடா மடியில் கணா இருந்தால் வழியில் பையன் ஒரு சொல்கிறார், அப்படின்னா நம்ம பையில் இருந்தது என்ன அப்படின்னு பையை பார்க்கும்போது அது செங்கல் தான் இருக்குது.
உடனே ஒரு தெரிஞ்சிருது இவர் தான் பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டு உடனே தன்னுடைய சிஷ்யனான கோரக்கர் மேலே அவருக்கு பயங்கர கோபம் வந்து கண்ணா பின்னன்னு திட்டவர். நீ எப்படி இதை பண்ணலாம் அப்படின்னு சொன்ன உடனே கோரக்கர் என்ன தெரியுமா பண்ணார், அவர் எதிர்க்கே ஒரு மலை தெரிஞ்சது. குருநாதரை கவலைப்பட, உங்களுக்கு தங்கம் தானே வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மலையை, கல் மலையை முழு தங்கமலையாக மாற்றினார். அத்தகைய சக்தி படைத்தவர் கோரக்கர். இந்த தங்கமலையாக மாற்றின உடனே குருநாதருக்கு அப்பொழுதுதான் அந்த ஞானம் வருது. தன்னுடைய வாழ்க்கையில் தாம் பண்ண தவறுகளை அவர் திருப்பி பார்த்து கொண்டார். இல்லை அப்போ தான் கோரக்கர்கிட்ட சொன்னார், நீ என்னோடய சிஷ்யனார் தான் பரவாயில்ல, எனக்கு வந்து இப்போ நீ ஞானத்தை கொடுத்தது நீ தான், அதனால் நானும் உங்களுடைய வந்துடுறேன் இப்போது, இனிமேல் நான் எனக்கு இந்த வாழ்க்கை வேண்டாம், இதர வாழ்க்கை வேண்டாம் அப்படின்னு சொன்ன உடனே அப்போ கோரக்கர் சொன்னார், இல்லை உங்களுக்கு இந்த வாழ்க்கை வேண்டாம், நீங்கள் இல்லற வாழ்க்கையிலே இருங்க, அதிலே இருந்து நீங்கள் இன்பத்தை அனுபவிங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கோரக்கர் அங்கேருந்து கிளம்பிட்டார். கிளம்பி வந்து பல சக்திகளை பெற்று பிரம்மமுனி என்பவரை சந்திக்கிறார். பிரம்மமுனி என்பவர் தான் நாம் இப்போ இந்த புகையிலன்னு சொல்கிறோமே, அதை முதல் முதல்ல கண்டுபிடித்தவர் இந்த பிரம்மமுனி. புகையிலைக்கு பிரம்மபத்திரம் என்ற ஒரு பெயர் உண்டு, அது நோய்களை தீர்க்கக்கூடியது. அவருடனேயே கோரக்கர் இருந்து பல தவங்களை மேற்கொண்டு கோரக்கர் மூலிகை என்றே ஒன்றை கண்டுபிடித்தார். அது என்ன அப்படின்னா, இன்றைக்கு கஞ்சா என்று சொல்லப்படுவதை கண்டுபிடித்ததே கோரக்கர் தான். ஆனால் அன்றைக்கு அது மிகப்பெரிய மிக அரிய மருந்தாக அது பயன்படுத்தப்பட்டது. அந்த மருந்தை கண்டுபிடித்தவர் கோரக்கர் தான். இவங்க ரெண்டு பேர் தவம் செய்தபொழுது இவங்க ரெண்டு பேருக்கு என்ன ஒரு எண்ணம் வந்தது அப்படின்னா, படைத்தல், காத்தல், அழித்தல் எல்லா தொழிலையுமே நம்ம பண்ணால் என்ன, நமக்கு தான் இவ்வளோ சக்தி இருக்க அப்படின்னு பிரம்மமுனியும் கோரக்கரும் நினைத்து அந்த தொழிலிலே ஈடுபட ஆரம்பித்தனர். அதற்காக ஒரு யாகத்தை அவர்கள் மேற்கொண்டனர். இந்த யாகம் பண்ணும்பொழுது தேவர்களை சும்மா இருப்பாங்களா, படைத்தல் காத்தல் தொழில் யார் பண்ணோம், கடவுள் பண்ண வேண்டியது, அதை ஒரு மனுஷன் பண்ணுறதா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கோபம் வந்து இவர்கள் தவத்தை கலைப்பதற்காக ஒரு ரெண்டு பெண்களை அவர்கள் அனுப்புகிறார்கள். இவங்க வந்து இவங்க தவத்தை கலைக்கிறதுக்காக ஆடுகிறார்கள், பாடுகிறார்கள். உடனே இந்த கோரக்கரும் அந்த பிரம்மமுனியும் சேர்ந்து அந்த அழகுக்கு மயங்காமல் அந்த ரெண்டு பெண்களையும் ஒரு பெண் நீராகவும் ஒரு பெண் நெருப்பாகவும் மாறும்படி சாபமிட்டார்கள். சாதாரணமாக முனிவர்கள் சாபம் கொடுத்துட்டாங்கன்னு நினச்சிக்கோங்க, அவங்களோட தவ சக்தி போயிடும். அதே போன்று கோரக்கரும் பிரம்மமுனியும் தங்கள் சக்தியை இழந்தார்கள். உடனே அந்த சக்தியை மீண்டும் பெற அவர்கள் சிவனை நோக்கி தவம் செய்ய மீண்டும் சிவன் அவர்களிடம் தோன்றி அவர்களுக்கு வேண்டிய வரங்களையும் சகல சித்துக்களையும் அருளி அவர்களுக்கு ஒரு பெரிய சக்தியை கொடுத்தார் என்பது வரலாறு. அதன் பிறகு கோரக்கர் பல அரிய செயல்களை செய்து மக்களை நல்வழியில் கொண்டு சென்றார். பல சித்து வேலைகள் மக்களுக்கு நன்மைகள் செய்ய ஆரம்பித்தன. இன்றைக்கும் நாகப்பட்டினத்திலே இந்த பொய்கை நல்லூர் என்ற கிராமத்திலே அவரது சமாதி இருக்கிறது. அன்பர்கள் எல்லோரும் அந்த சித்தர் ஆலயத்திற்கு சென்று வழிபட்டு அவரது அருளை பெறுங்கள். வாழ்க வளமுடன். கேட்குமா, கிடைக்குமா, அபய கரம் கிடைக்குமா.
கடை வெளியிருக்க சம்சார புயல் கேடு மனம் அஞ்சுமா. நங்கூரம் போன ஒரு நாதன் கடை வெளியிருக்க சம்சார புயல் கண்டு மனம் அஞ்சுமா. நிஜமான அன்பு வைத்து எனதெல்லாம் அடியில் வைத்தேன் விழியோர படகில் எனக்கிடம் கிடைக்குமா. உன் விழியோர படகில் எனக்கிடம் கிடைக்குமா. குருவே உன் அருள் இருந்தால் உனக்கென்று உனக்காக என ஆக்குவேன். கோடி ஜென்மம் நான் எடுப்பேன் குருவே உன் அருள் இருந்தால் உனக்கென்று உனக்காக என ஆக்குவேன். நினைக்காத துன்பம் பல என வந்து சேரும் போது நினைத்தாலே அபயம் தரும் கரம் கிடைக்குமா. உன்னை நினைத்தாலே அபயம் தரும் கரம் கிடைக்குமா. அபயக்கரம் கிடைக்குமா குருநாதன் சரண.